சித்தியும் ஞானமும் செந்தமிழ் கல்வியும் சிறந்துயர்ந்த பக்தியும் யோகமும் வேதாந்த மார்க்க பரம இன்ப முக்தியும் தந்தருள சத்குருவாய் எழுந்தருளும் ஞான சித்தி விநாயகர் செந்தாமரை கழல் போற்றிடுவோம். கல்லாலின் புடை அமர்ந்து நான்மறை ஆரங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கும் அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமற் சொன்னவரை நினையாமல் நினைந்து அவத்தொடக்கை வெல்வாம். குருவே சிவமென்று கூறினான் நந்தி, குருவே சிவமென்று கூறினர் குறித்தோர். குருவே சிவனுமாய் கோனுமாய் நிற்கும் குருவே உரை உணர்வற்றதோர் கோவே. முக்தரை பகைவரென்றும் மூர்க்கரை உறவரென்றும் பித்தராய் அநேக ஜென்மம் பிறந்து இருந்து உழலுவோர்க்கு பக்தியால் யோகம் காட்டி யோகத்தால் ஞானம் காட்டும் சத்திய ஞானானந்த சத்குரு பாதம் போற்றி. ஆலவா எண்ணல் செய்த அருட்பெருமாடலெல்லாம் கோலமாம் தமிழில் செப்பிக் குறைவிலா பக்தி செல்வம். ஞாலம் வாழ் மக்கள் பெற்று நலமுடன் வாழத் தந்த சீலனாம் பரஞ்சோதி செவ்வடி சென்னி வைப்பல்குகள் வேத வேள்வி வழங்குக சுரந்து வானம் பல்குக வளங்கள் எங்கும் பரவுக அரங்கள் இன்பம் நல்குக உயிர்கட்கெல்லாம் நான் மறை செய்வம் ஓங்கி புல்குக உலகமெல்லாம் புறவலன் செங்கோல் வாழ்க. திங்களணி திரு ஆலவாய மன்னல் திருவிளையாட்டு இவை அன்பு செய்து கேட்போர் சங்கநிதி பதுமநிதி செல்வம் ஓங்கி தகைமை தரு மகப்பெறுவர் பகையை வெல்வார். மங்கள நன்மணம் பெறுவர் பிணி வந்து எய்தார் வாழ்நாளு நனி பெறுவர் வானாடி புங்கவராய் அங்குள்ள போகமூழ்கி புண்ணியராய் சிவனடி கீழ் நன்னி வாழ்வார். திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ. சத்குருநாத மகாராஜுக்கு ஜெய். மனுஷப்பிரிவியில எண்ணம் அப்படின்னு தோன்றும் பொழுதே அது ஆசையாக இது வேணும் அது வேணுங்கிற எண்ணமாக இருக்கு. சின்ன குழந்தையாக இருக்கிறத பசிச்சா குழந்தை அழும், அதுக்கு தேவைங்கிறதுக்கான விஷயம் அதுதான். என்ன அம்மாட்டேருந்து பால் வேணும். உடம்பில் ஏதாவது பூச்சி கடித்தாலும் உடம்பு ஈரமானாலும் அழும், உடனே அம்மா வந்து குழந்தைக்கு வேணுங்கிறத பண்ணி சரி பண்ணி விடுவா. வேற ஒன்றும் பெருசாக தேவை கிடையாது. அப்புறம் வளர 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 பிஸ்கட் வேணும், சாக்லேட் வேணும், பொம்மை வேணும்னு ஆரம்பிச்சு ஸ்கை இஸ் த லிமிட். அவ்வளோதான். ஏன் ஸ்கை இஸ் த லிமிட்னு சொன்னா, நான் லிமிட்லெஸ்ஸுங்கிறதுனால தான். ஸ்கைக்கு லிமிட்டே கிடையாது இல்லையோ. ஆகாசத்துக்கு எல்லை ஏதாவது உண்டா? ஆசைக்கும் எல்லையே இல்லை. ஆசைக்கு ஒரு எல்லை இல்லைங்கிறார் தாய்மானவ சுவாமி. அகிலமெல்லாம் கட்டி ஆளினும் இந்த உலகம் பூரா உனக்கு தான் சொந்தம். இருக்கிற அத்தனை நில புலன்களும் எல்லாம் உன் பேரில், உங்கள் சொந்தக்கார பேரில் தான் இருக்கு. எந்த ப்ராப்பர்ட்டியும் உனக்கு அந்நியமாக இல்லை. திருப்தியான்னா இல்லை, சமுத்திரம் பாக்கி இருக்கேன் பானா சொல்கிறார் தாய்மானோசா. கடல் மீது ஆணை செலுத்த நினைப்பாரு. குபேர பட்டணமே சொந்தமாக இருந்தால் கூட இன்னும் ஏதாவது பாக்கி இருக்கும்னு கேட்பானான். ஆசைக்கு எல்லை கிடையாது. அப்போது ஆசைக்கு எல்லை அப்படின்னா, ஆசைக்கு எல்லைங்கிற வேர்டுக்கு எக்ஸாக்ட் சான்ஸ்கிரிட் டிரான்ஸ்லேஷன் என்ன அப்படின்னா, எக்ஸாக்டாக காம கோட்டி. காமம்னு ஆசை, எந்த ஆசையாக இருந்தாலும் காமந்தான். காமனை இது வேணும் அது வேணுங்கிறதெல்லாம் காமேஷ்டின்னு தானே சொல்ல. யாகம் பண்ணும்போது காமேஷ்டி யாகம்னா என்ன அர்த்தம்?
இன்ன ஆசைக்காக நான் அதை பண்ணுறேன்னு அர்த்தம், இஷ்டி யாகங்கள் இல்லையா. அப்போ அந்த ஆசையோட எல்லை எது, கோட்டி எது அப்படின்னா, ஆசையை விடு அப்படிங்கிறது ஒரு மார்க்கம், ஆசைப்படுங்கிறது ஒரு மார்க்கம், ஆசைப்படுங்கிறது பக்தி மார்க்கம். பகவான் இடத்துல ஆசைப்படு, அவருக்கு சேவை பண்ண ஆசைப்படு, அவர் தொண்டர்களுக்கு கைங்கரியம் பண்ண ஆசைப்படு. அதுக்காக உன் பிறவி, நீ சம்பாதிச்ச பணமோ உன்னுடைய சரீரமோ உன்னுடைய மனசோ அதில் செலுத்தப்படணுங்கிறதுக்கு ஆசைப்படு. இந்த ஆசை என்ன பண்ணும்னா, மற்ற ஆசைகளெல்லாம் தீர்த்து நிராசை ஆக்கிவிடும். ஆசையை விடுன்னுட்டா உலகத்தில் வாழ்ந்துதானே ஆகணும், என்ன பண்ண முடியும்? இது வேணும் அது வேணும்னு தோணப்படாது, தானாக கிடைக்கிறத வச்சுன்னு வாழணும்னு தான் எதி தர்மம். எத்தனை பேரால் அப்படி இருக்க முடியறது? நாளைக்குங்கிறது இருக்கக்கூடாது, அடுத்த வேலைக்குங்கிறது இருக்கக்கூடாது இல்லையா. ராஜாதி ராஜனாக இருந்துட்டும் ஜடபரதர் எல்லாத்தையும் உதறிட்டு போனார் அப்படின்னு சொல்லியிருக்கே, அப்பேற்பட்டவருக்கு மான் மேலே ஆசை வந்தது இல்லையா. பகவான் மேலே பக்தி பண்ணிட்டு இருந்தார், பக்திமானாக இருந்தார், மான் மேலே ஆசை வந்துடுத்தோ மான் பக்தியாக போயிடுது, பக்திமான் மான் பக்தியாக போயிடுது, திருப்பி ஜென்மம் எடுக்கிறாப்பில் ஆகிடுத்தோ இல்லையோ. இப்போ அந்த ஆசையை விடுறதுங்கிறது சாதாரண விஷயமில்ல, எந்த நிலையில் அது துளிர்க்கும்னு சொல்ல முடியாது. அதனால் பகவானுக்கு அவாப்த காமன்னு ஒரு பேருண்டு, நிறைவடைந்த நிலையில் இருக்கிறவன், அவனுக்கு எதுவுமே தேவையில்லை. சுவாமிக்கு எதாவது தேவையா? எதுவுமே தேவையில்லை. அவருக்கு அந்நியமாக ஒன்றும் இல்லை, அவர்கிட்ட இல்லாதது ஒன்றும் இல்லை, பூரணமாக இருக்கார். சமுத்திரத்தில் போய் ஆறுகள் கலக்கிறது, சமுத்திரத்துக்கு அது தேவையில்லை. எக்ஸ்ட்ரா ஜலம் வரதுனால குஷியாகி ரெண்டு அடி ஒசர போகிறதில்ல, மழை பொழியறதுனால இதுலேருந்து ஜலம் ஆவியாக போகிறதுங்கிறனால ரெண்டு அடி குறைய போகிறதுல கூட போகிறதுல ஒரே மாதிரி இருக்கும் இல்லையா. அது மாதிரி அவாப்த காமன்னு பகவானுக்கு பேர், நிறைவடைந்த நிலையில் இருக்கிறவன். அப்போ அந்த பகவானோட கலக்கிறது ஒன்று தான் இந்த ஆசையிலேருந்து விடுபடுறதுக்கான வழி, வேறு வழி கிடையாது இல்லையா. நம்மளை மாதிரி சம்சாரிகளுக்கு ஞான வைராக்கியங்கிறது எழுதி படிக்கிற விஷயங்கிறதுனால நமக்கு பக்தி மார்க்கம், பக்திக்கு தகுதி வேணுமே, பக்தி வந்துடுமா சுலபமா? அதுக்கு கர்ம மார்க்கம், கர்மா பண்ணி பக்தி வந்து ஞானம் வந்து அத்வைத அனுபவம் வரணும்னு அதை ஸ்டெப்பு போட்டு கொடுத்துருக்கா. புராணங்களை பார்த்தா தேவதைகள் உள்பட அது வேணும் இது வேணும்னு வரம் கேட்டு திண்டாடி இருந்தால் தான் சரித்திரம் இருக்குது. தேவலோகத்தில் இருந்துருந்தா கூட அவள் அவாப்த காமாளாக இல்லை, அவளுக்கும் நம்மள மாதிரியே அடிதடி சண்டை, பதவி பிரச்சனை, இவனுக்கு அவன் சூழ்ச்சி பண்ணுறது எல்லாம் ஒன்றும் குறைச்சலே இல்லை. நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கோ, அவள் மேல் ஃப்ளோரில் இருக்காளே தவிர ஒரு வித்தியாசமும் இல்லை அப்படின்னு தெரியுது. அதனால் மந்திர சக்திகள் இருக்கலாம், சித்திகள் இருக்கலாம் இல்லையா. எதையும் செலுத்தக்கூடிய ஆணை இருக்கலாம், ஐஸ்வர்யம் இருக்கலாம், மனசு அடங்கலைன்னுட்டா அவனுக்கு என்றைக்கு நிம்மதி கிடையாது இல்லையா. எத்தனை கோடீஸ்வரால் போய் விசாரிங்க, நிம்மதியே இல்லையம்மா, தூங்க முடியல, சாப்பிட முடியலேம்மா. ஏன்னா ஒரு காணல் நீர் மாதிரி ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து பழகிவிட்டான், இனிமேல் அவளுக்கு போலின்னு தெரிஞ்சால் கூட அதை விட முடியாது. பைட்டனுக்கு ஒரு தினம் யாத்திரை போயிருந்தேன், போயிருந்தபோது நிறைய பக்தர்களோட போனதுனால தங்கிறதுக்கு சரியாக இடம் இல்லை. அங்கே இருந்த ஒரு பக்தர் ஏற்பாடு பண்ணார், ஒரு அரசியல் கட்சியோடைய எம்பி ஒருத்தர், அவருடைய ஒரு பங்களா மாதிரி இருக்குது, நிறைய பேர் தங்கலாம், அங்கே தங்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணார். ஏன் ஏன் அரசியல்வாதி சமாச்சாரம்லாம் எனக்கு கோத்து விடுறேன் அப்படின்னேன். இல்லை இல்லை, அவர் ரொம்ப நல்ல மனுஷன், நல்ல மனுஷங்கிற பின் அரசியலில் இருக்கார் என்ன, இல்லை இல்லை அரசியலில் இருந்தாலும் நல்ல மனுஷன், நீங்கள் வந்து தங்கினாலும் தனியாக சந்தோஷப்படுவார்னார். அவர் வேறு ஏதோ ஒரு ஊரில் இருக்கார் பாவம், நாங்கள் ஒரு வாரம் இருக்கோம்னா ரெண்டு மூணு நாள் நான் ஒன்று வந்துட்டார். வந்துட்டு நாங்கள்லாம் வந்ததுக்கு சந்தோஷப்பட்டார், எங்களோட பஜனை சத்சங்கத்தெலாம் ரொம்ப ரசித்தார், எல்லாருக்கும் ஆகாரம்லாம் ஏற்பாடு பண்ணினார். இந்த மாண்டேன்னு சொல்லிட்டு ஒரு நம்ம ஊரில் போலின்னு சொல்கிற மொழியோ, அது பெருசாக இருக்கும் பூரன் போலி, அதெல்லாம் பண்ணுறதுக்கு ஸ்பெஷலாக அதுக்குன்னு குக்கெல்லாம் வரவழித்து பண்ண வச்சு, அப்புறம் ஆம்ரஸ் மேங்கோ ஜூஸ் அதெல்லாம் ஆக்சுவலாக அவரோட தோட்டத்து மாம்பழத்துலேருந்தே தயார் பண்ணி ஆசை ஆசையாக பண்ணினார். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்லாம் கேட்டார். நம்ம இது மாதிரிலாம் நிறைய சாப்பிட்டாச்சு, இதெல்லாம் நமக்கு ஒன்றும் ருச்சி கிடையாது, ஏன்னா அவர் ஆசையாக பண்ணிட்டார், அதனால் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னேன்.
நீங்கள் ஏகநாதரோட பூமியில் இருக்கீர்கள், உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி அதித்தி சத்காரம் விருந்து உபச்சாரங்கிறது உங்களுக்கு இயற்கையாக உள்ளது. அவர் ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான பேர் சாப்பாடு போட்டுக்கார் 500 வருஷத்துக்கு முன்னாடியே அப்படின்னு சொன்னேன். அந்த ஒரு வாசனையால் தான் நான் கொஞ்சமாவது நல்லது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு சுற்றி நிறைய ஆட்கள்லாம் இருக்கா. இந்த காக்கா கூட்டத்தை ஒழிச்சுட்டு என்றைக்கு வரேனோ அன்றைக்கி தான் நான் உருப்பிடுவேன் அப்படியே சொன்னேன். உங்களை மாதிரி லஜ்ஜை இல்லாமல் கம்பீரமாக பஜனை பண்ண முடியணும். முடியல, ஏகநாத்தரோட பூமியில் இருக்கேன், எங்கள் சொந்த ஊர் தான். ஆனால் அவர் எப்படி வாழ்ந்தார்னு உங்களுக்கு கதை தெரிஞ்ச மாதிரி எனக்கும் தெரியும். இந்த ஊருக்காரன் தானே, இந்த ஃபால்தூ பிரஸ்டீஜினர், அவர் இந்த போலி கௌரவம், இதுலேருந்து வெளியில் வர முடியல. இது தேவலோகத்தில் இருக்கிறவாளுக்கும் இருந்திருக்கு. நிறைய சரித்திரங்கள் நம்ம திருவிளையாடு புராணத்திலே பார்த்துட்டோம், வெளிப்புராணங்களே பார்க்கணும், இதுலேயே நிறைய பிரமாணங்கள் இருக்குது. அப்படி நடந்த ஒரு சரித்திரத்தை இதில் சொல்கிறார் பரஞ்சோதி முனிவர். 33வது படலமாக அஷ்டமா சித்தி உபதேசித்த படலம் அப்படிங்கிற படலம். இதுவும் இந்த வளையல் பெற்ற படலம் மாதிரியே எப்போவோ நடந்த ஒரு பழைய சரித்திரத்தை சொல்லி அதோடைய தொடர்ச்சியாக குலபூஷண பாண்டியனுடைய ஆட்சி காலத்தில் நடந்த சரித்திரத்தையும் லிங்க் பண்ணுறாரு. குலபூஷ பாண்டியனோட காலத்தில் இதோட செகண்ட் பார்ட்டு நடக்கிறது. ஃபஸ்ட்டு பார்ட்டு முதல்ல சொல்கிறார், கைலாசத்தில் பரமேஸ்வரன் ஆனந்தமாக வீற்றிருக்கார். எங்கேன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்ச கல்லால மரத்தடியில் உட்காந்துட்டுருக்கார். உடனே கைலாசத்தில் இருக்கிற சிவகணங்கள் பக்தாள் முனிகள்லாம் வந்துட்டான். ஏதோ சுவாமி ஏகாந்தமாக இருக்கார், ஏதோ சொல்ல போகிறார், சந்தர்ப்பம் கிடைக்கிறத விடக்கூடாது. ஏகாந்தமாக இருக்கும்போது அவள் வாயால் சொன்னாலும் உபதேசம்தான், மௌனமாக இருந்தாலும் உபதேசம்தான். போகி ராம்சுரத்குமார் சொல்லுவார், நீ நான் என்ன பேசிக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளோ நேரம் ஒன்றா இருக்கோங்கிறது முக்கியம். ப்ராக்சிமிட்டி ரொம்ப முக்கியம். மகான்களுடைய சாநித்தியத்தில் ஸ்பிரிச்சுவல் ஓரால் எவ்வளோ நேரம் இருக்கோங்கிறது முக்கியம். தெய்வீகம்ங்கிறது வார்த்தையால் சொல்லி தான் தெரியணுங்கிறது இல்லை. சிவன் சாருடைய பக்தாள் அனுபவங்களை பார்த்தாலே அவள் என்ன சொல்கிறா, தினமும் ஒரு நாள் விடாமல் போயிட்டு வருவோங்கிறா. என்ன சொல்லுவார்னா, அவர் பிசாமல் கொண்டுப்போம், நாங்களும் பிசாமல் கொண்டு இருப்போங்க. எப்போ வாவிதான் கொஞ்சம் பேசியிருக்காரு, எல்லாட்டையும் பேசலை. இப்படி மௌனமாக உட்காந்துக்கிறதுக்குன்னு மெனக்கெட்டு ஆஃபீஸ் விட்டு ஓடுவாளோன்னு ஆமாம் போயிருக்கோம் அப்படிங்கிறா. என்ன அங்கே என்னமோ டிரான்ஸ்மிட் ஆயிருக்கு, அது என்னன்னு சொல்ல தெரியல. அவ்வளோதான் விஷயம், மௌனம்தான். திருவண்ணாமலை ரமண பகவான் பார்க்க போகிறோம், எல்லாத்தையுமே அவர் பேசிகிட்டு இருந்தார், பேசலை. ஞானானந்த சுவாமி பேசிகிட்டு இருந்தார், எல்லாத்தையும் எல்லாம் பேசலை. எப்பாவது ஒரு வாரத்தை ரெண்டு வாரத்தை பெரும்பாலும் அப்படியே மௌனத்தில் இருப்பான். ஆனாலும் அந்த குரு தரிசனம் தெய்வ தரிசனம்ங்கிறது மகாபாக்யம்ங்கிறதுனாலே எல்லாரும் வந்து சுவாமிகிட்ட உட்காண்டிருக்கான். அம்பாள் எங்கேருந்து வந்தாளாம், அம்பாளை பார்த்து இப்படி கை காமிச்சார், கண்ணுக்கு ஜாட காட்டினார். நீங்கள் சிவ தர்பார் சித்திர படம் பார்த்துருக்கலாம், அது மாதிரி ராம பட்டாபிஷேகம் படம் பார்த்துருக்கலாம். இடது தொடங்கிறது, ஒரு மனுஷனுடைய இடது தொடங்கிறது பத்தினிக்கு உரியது, வலது தொடங்கிறது பொண்ணுக்கு உரியது, மாற்றி உட்காரப்படாதான். அதனால் அந்த இடது தொடையில் தான் சீதாதேவி இருக்காப்பில் இருக்கும். ராமரோடதில் சிவ தர்பாரில் அம்பாள் உட்காண்டிருக்காப்புல இருக்கும். அம்பாள் வந்து இப்படி உட்காண்டான், சுவாமி வந்து ஏகாந்தமாக இருக்கார். அவருக்கு ஏதாவது சேவை பண்ணணும்னு அம்பாளுக்கு ஒரு ஆசைங்கிறதுனால நன்னா கொழுந்து வெத்தலை. கைலாசத்தில் அந்த பணியில் வெத்தலை எப்படி வந்ததுன்னு கேள்வியெல்லாம் கேட்கப்படாது. ஏன்னா சுவாமி அம்பாள் இருக்கா, சமஸ்த லோகங்களை சிருஷ்டி பண்ணுற வாழ்க்கை ஒரு வெத்தலை பார்க்கலாம் ஒரு விஷயமா என்ன இல்லையா? ரொம்ப வாய் வெந்து போகாத அளவுக்கு மென்மையாக சுண்ணாம்பு தடவி வாசனை பாக்கு ஜாதிக்காய் எல்லாம் போட்டு ஏலக்காய் போட்டு சுருட்டி ஒரு கிராம்பை சுருகி தியாகராஜ சுவாமிகள் பாடுறது. விடமூசேயவே
நன்னு விடனாடகவே புடமி தனையா చేతి మంచి మడుపులను చూతలచి తలచి. సీతాదేవి అప్పుడు కొడుకరద రామర్ వాంగి సాపడారా అవరోడ దృష్టి అది. భూమిజా భూమిలేందు కడచవల్ అవల్ వంది ఇప్పుడు కొడుకరా అది వాంగి నింగ ఎత్రబాక పోటుకరల్ తాంబూలం దరిచికరల్ విడమున్న తాంబూలం ఆ తాంబూలత దరిచికో రామా நன்னு விடநாடகவே என்ன கை விட்டுடாது என்ன விட்டுடாதே நீ என்ன சேவை பண்ணேன்னு கேட்குறியா இதை பார்த்துட்டு பாடுறேன் பார் இதுதான் என்னால் முடிஞ்ச சார் அப்படி சுவாமி வாயில் தாம்பூலம் போட்டு துப்புறத அவர் ஏந்து போய் துப்புற சிரமம் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவரை விட ஒரு நாள் தான் சின்னவர் லக்ஷ்மண சுவாமி அவரும் தசரத புத்திரர் ராஜகுமாரர் அவர் அந்த துப்புறத்துக்கு பாத்திரத்தை வச்சு நிற்கிறாரா அது ராமருக்கு ஏத்தாப்புல இருக்கணும் இல்லையா அதனால ரத்தனங்கள்லாம் பதிச்சிருக்கான் ராஜமான்யுடோ சௌமித்ரி ரத்தன தம்ம படிகபட்டி தேஜரில்லா நிலச்சி நாடு தேவ தேவ சுவாமி துப்புற தாம்பூலத்துக்கு ஒரு மரியாதை வேணும்னு ரத்தனம் இழைச்ச கிண்ணத்தை வச்சுருக்கார் நான் ராஜகுமாரனாச்சே நான் வச்சு நிற்கணுமேங்கிற எண்ணம் அவருக்கு இல்லையா நான் சேவகன் ராம கைங்கரியம் பண்ணே நின்றுட்டு இருக்காராம் அந்த இதில் என்ன இருக்கு தாம்பூலத்தில் ஜாஜிகாயலு ஏல குலு ஜாபத்ரி வக்கலா குலு ராஜராஜவர தியாகராஜு பிரேமத்தோனு வசங்கே இதெல்லாம் போட்டு எங்கள் அம்மா கொடுத்தா என்கிட்ட ஒன்றும் இல்லைடா நான் ஏழு பாகவதன் என்னை அன்பை போட்டு கொடுக்குறேன்னு எடுத்துக்கோங்கிறார் இதில் அதே மாதிரி அடுப்ப மாசில் வெள்ளி வெற்பின் அருகிருக்கும் மரகதம் வெள்ளி மலை மாறி கைலாசம் அதில் ஸ்வர்ண மலை மாறி பகவான் அது அந்த மரகத கொடி சுத்தினாப்புறம் பழம் அடுப்ப மாசில் வெள்ளி வெற்பின் அருகிருக்கும் மரகதம் கடுப்ப வாமமிச இருந்து கனக வெற்பன் மகளின் ஹிமவானுடைய பொண்ணாகிய பார்வதி வடுப்படாத கற்பினாள் மகாபதி விருத சுவாமியை தவிர வேறு சிந்தனையே மனசில் வரவே வராது அப்பேற்பட்டவள் மடித்து வெற்றிலை சுருள் கொடுப்ப தாரா சுவாமிகள் பார்த்த காட்சியை பரஞ்சோதி முனிவரங்க பார்க்குற அழகாக அந்த வெத்தலையை மடித்து அப்படி கொடுக்க இவர் பிரேமத்தோனு ஒசங்கேங்கிற தியாகராஜ சுவாமி நேசம் ஊரு போக குறவனாகி வைகினான் அந்த தாம்பூலத்தை அப்படி போட்டு அப்படியே ரசிக்கிறேன் பால் நைவேத்தியம் பண்ணுற பாட்டிலையும் தியாகராஜ சுவாமிகள் சொல்கிறார் அந்த பால் ஏற்கனவே திதிச்சு தான் இருக்கும் நல்லா சுண்ட காய்ச்சிருக்கா குங்குமப்பூ போட்டிருக்கா ஏலக்காய் போட்டிருக்கா கல்கண்டெல்லாம் போட்டிருக்கா எங்கள் அம்மா தொட்டு கொடுத்துருக்கா அந்த டம்ளர் அது திதிக்கு தான் திதிக்குங்கிற எங்கள் அம்மா என்ன கொடுத்துருக்கா சீதா தேவினே கொடுத்துருக்கா அப்படி பார்வதி தேவியுடைய திருக்கரங்கள் பட்ட அந்த தாம்பூலத்தை அவளுக்கே தாம்பூல முகூர்த்த முக்கிய அப்படி சிரிச்சுன்னு தாம்பூலம் போட்டுன்னு தான் இருப்பா அப்படி போட்டு சிரிச்சுன்னு இருக்கார் சாமி இவெல்லாம் அப்படியே அவருடைய திருமுக மண்டலத்தையே பார்த்துட்டுருக்கா என்ன சொல்ல போகிறார் அவளோட மனசு தெரிஞ்சதுனால வேத ஆகம தத்துவங்கள்னால் சுவாமி உபதேசம் பண்ண நிறைய புராணங்களில் வரும் ஸ்கந்த புராணத்தில் நிறைய வரும் நிறைய இடங்களில் பரமேஸ்வரன் உபதேசம் பண்ணினார் அப்படின்னு வரும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லது கேட்கறதுக்காராக வந்துவிட்டா சொல்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் சத்தையாக கேட்கணும் கேட்கலன்னு என்ன கோச்சுண்டுவார் அம்பாள் அப்படி தான் செபிச்சுட்டார் மயிலாப்பூர்னு மயிலாப்பூருக்கு வந்துட்டாலும் இல்லையா சத்தையாக கேட்கணுங்க வேடிக்கை அடிக்க பார்க்கக்கூடாது யார் யாரெல்லாம் வந்தான்னு சொல்கிறார் பிருங்கி ரிஷி நந்தி தேவர் சனகாதி ரிஷி கணங்கள் இவெல்லாம் வந்திருக்கா சிவகண தலைவர்கள்லாம் வந்திருக்கா எப்படி இருக்கா அப்படின்னா பிருங்கி நந்தியே முதல் பெருந்தகை கணத்தரும் மருங்கிருந்த சனகநாதி மாதவத்தர் நால்வரும் ஒருங்கி இறைஞ்சி உண்ண உண்ண அமுதம் ஊறு சிவகதை கரும்பு அருந்த வாய்மலர்ந்து கருணை செய்யும்
உடம்பு காதுகள் அவளுக்கு தொன்ன மாதிரி வாய் மாதிரி இருக்கான் சரீரமே. சாமி அந்த அமிர்தமாக சொல்லிட்டு இருக்கார், அதை மடக்க மடக்க மடக்கன்னு வாங்கி குடிக்கிறாப்புல ஒருங்கிறிஞ்சி உண்ண உண்ண அமிர்த பானம் பண்ற மாதிரி சாப்பிட்டு இருக்கலாம். அமுதம் ஊரு சிவ கதை, சிவபெருமானோட பெருமைகள்லாம் புராணங்கள் சொல்றது. இந்த வயசானவாளெல்லாம் ஆமா அந்த காலத்தில் நீங்க சர்வீஸ்ல இருந்த பத்தி என்ன அதாவது அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்லுவா இல்லையா, அது மாதிரி சுவாமியுடைய மகிமைகளை திருப்புர சம்ஹாரம் எப்படி பண்ணினாள், நான் அமிர்த மந்தனம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் விஷம் குடிச்சிடலாமே அப்படின்னு இவா ஏதோ கேட்க கேட்க அவரே அனுபவிச்சு சொல்கிறாராம். அந்த கையில் சிவகதையை சிவபெருமான் சொல்கிறாராம். அது வாழலாம் அப்படியே ரசித்து கேட்குறாளாம். அந்த சன்னிவேசம் எப்படி இருந்திருக்கோன்னு கற்பனை பண்ணி பார்க்கலாம். கம்பீரமான அந்த கைலாச பர்வதத்தில் சுவாமியும் அப்படி சொர்ணமலை மாதிரி உட்காண்டிருக்க, பக்கத்தில் அம்பாள் உட்காண்டிருக்க, தாம்பூலத்தை வாங்கி சாப்பிட்டுண்டே இந்த வெத்தலை வாக்கு போட்டு பேசுகிறவர்களோட பேச்சை தனி லட்சணமாக இருக்கும். அது பாதி புரியும் பாதி புரியாது, பழகினவாளுக்கு தான் புரியும். அப்படி ரசித்து சுவாமி சொல்லிட்டு இருக்கார். இவாளும் ஆனந்தமாக கேட்டுருக்கா. அந்த நேரத்தில் கார்த்திகை பெண்கள் அவ ஆறு பேர் மொத்தம் அவ வந்தாளாம் சுவாமிகிட்ட. முருகப்பெருமானுடைய அவதாரம்ங்கிறது சிவபெருமானுடைய நெற்றிக் கண்ணிலேருந்து வந்தது இல்லையா. சனத்குமாரரே சுப்பிரமணிய சுவாமியாக வந்தார்னு சாந்தோக்கிய உபநிஷத்தில் இருக்கிற விஷயத்தை மகாபரிவா சொல்லியிருக்கா தெய்வத்தின் குரலில். ஒரு யோகீஸ்வரனே தனக்கு குழந்தையாக வரணும்னு பகவான் சங்கல்பிச்சதுனால. அப்போது ஸ்திரீ சம்பந்தம் இல்லாத அயோனிஜனாக வரணுங்கிறதுனால நெத்திக் கண்ணுலேருந்து ஆறு பொறி பறந்து அந்த அக்னி பொறியோடைய உஷ்ணம் எப்படி இருந்ததுன்னா, இதை கொண்டு போய் சரவண பொய்கையில் போடுன்னு சுவாமி சொல்ல, யார்கிட்ட அக்னி பகவான்னு ஒருத்தர் அந்த போஸ்ட்டில் இருக்கார் இல்லையோ அவர்கிட்ட, அவரால் தூக்க முடியலையா, அக்னிக்கு பொசுக்கிறது தான் அப்படி ஒரு சூடு. அவர் அச்சோ அப்பான்னு அலர்றார். கைதவரி எங்கே போடுது, ஆகாச கங்கையில் போட்டு விட்டார். அப்புறம் ஆகாச கங்கையிலேருந்து சரவண பொய்க்கு வந்து, சரவண பொய்க்கு சாட்சாத் அம்பாளுடைய சுரூபமே. அதில் இந்த பொறிகள் ஆறு பொறிகள் விழ ஆறு தாமரையில் இந்த ஆறு கார்த்திகை பெண்களும் சுவாமியை எடுத்து வளர்க்கும்படியான பாக்கியத்தை அடைந்தார்கள். அவளும் தக்ஷ பிரஜாபதியோட பெண்கள் தான். அம்பாளுக்கு சகோதரி முறை, பரமேஸ்வரனுக்கு மச்சினிமார்கள் முறை, முருகப்பெருமானுக்கு சித்திமார்கள் முறை, அவளுக்கு தான் அந்த பாக்கியம் கிடச்சிதான். ஆறு பேரும் அப்ரயந்தி மேகயந்தி இதத்னி துலா வர்ஷயந்தி அம்பான்னு ஆறு பேர் சொல்கிறா அவளுக்கு. பொதுவாக கார்த்திகை பெண்கள்னு ஆறு நட்சத்திரங்களோட கூட்டு தான் அந்த கிருத்திகா நட்சத்திர மண்டலம். அவளுக்கு தான் சுவாமியை முருகப்பெருமானை வளர்க்கக்கூடிய பாக்கியம் கிடச்சிது. முருகப்பெருமானுக்கு பாலூட்டி சீராட்டி வளர்த்தது அவாதான். அப்படி ஆறு குழந்தையாக இருந்ததே அம்பாள் ஒரு நாள் பார்க்க வந்து முருகப்பெருமான் அவதாரம் பண்ணினது வைகாசி விசாகம். அவருக்கு அதான் அவருக்கு பர்த்டே. ஜெயந்திங்கிறது என்ன, சுப்பிரமணிய ஜெயந்திங்கிறது வைகாசி விசாகம், விசாக நட்சத்திரம் தான் சுவாமி. ஆனால் அம்மா ஸ்தானத்திலிருந்து வளர்த்ததுனால இந்த கிருத்திகா நட்சத்திரத்துக்கு சுவாமி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டார். முருகப்பெருமானுக்கு எதிர்படுறதுனால கிருத்திகை கிருத்திகைன்னு தேடி தேடி பண்ணுவா. காரணம் என்ன, அவள் எங்கள் அம்மா அப்படின்னு அவளுக்கு ஒரு மரியாதை கொடுத்துட்டார். இந்த ஆறு குழந்தைகளை அம்பாள் இப்படி கட்டிண்டாளாம், கட்டிண்டு இது ஒரு குழந்தையா வேணுங்கும் போது ஆறு முகம் இருக்கிறாப்புல பண்ணினாளாம். அது ஆடிக்கிருத்திகளை நடந்ததுன்னு சொல்லுவார். அப்படி இந்த ஆறு பேரும் முருகப்பெருமான் வளர்க்குற பாக்கியம் பண்ணினவா வந்தா அப்படின்னு சொல்றார். அந்த கைலாச பர்வதத்துக்கு பொவ்வ மூழ்கு சூர்த்தடிந்த பாலனுக்கு முலை கொடுத்து எவ்வமாய வினை கடி இயக்க மாதரர் வரும். சூரபத்மன வதம் பண்றதுக்காகவே சிவபெருமானால உண்டாக்கப்பட்ட அந்த பாலனுக்கு முலைப்பால் கொடுத்த இந்த ஆறு மாதர்கள்னு சொல்ற. எப்படி வந்தா, கோவிலுக்கு போறதுன்னு ஒரு முறை இருக்கு. ஊர் சுத்த போறாப்புல, மார்க்கெட்டுக்கு போறாப்புல, சினிமாவுக்கு போறாப்புலாம் போகக்கூடாது.
நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம் அவளெல்லாம் பார்த்து கோவிலுக்கு இப்படிலாம் வரையலை என்னைக்காவது சினிமா தேட்டருக்கு மடிசாரோ பஞ்சகச்சமோ விபூதி திருமண் கோபிச்சந்திரத்தோடு என்னைக்காவது போயிருக்கல போதான் முடியுமா உங்களால் இப்போ அதுக்கு ஒரு ட்ரெஸ் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ இல்லையோ ஆஃபீஸ்க்கு ஒரு ட்ரெஸ் இருக்குது கல்யாணம் கார்த்தி போனால் ஒரு ட்ரெஸ் இருக்குன்னு நினைக்கிறோம் இல்லையா கோவிலுக்கு ஏன் அதை ஃபாலோ பண்ணக்கூடாது அதுக்கு ட்ரெஸ் கோடு கிடையாதா இல்லையா கோவிலுக்கு போகணுன்னா அப்படி தான் வரணும் நித்தியம் நிறைய சிறுநீர் இட்டுக்கொண்டு அவாவாஸ் வீட்டு சம்பிரதாயம் என்னவோ எதுவுமே தப்புன்னு நம்ம பெரியவாள்லாம் சொல்லலை உங்கள் முன்னோர்கள் என்ன பண்ணினாலும் அதை பண்ணுன்னு சொல்கிறேன் நமக்கு குரு யார் நம்ம அப்பா நம்ம சம்பிரதாயத்து பெரியவாள்லாம் அவள் காட்டின வழிபடி நீ நடந்துக்கோன்னு சொல்கிறேன் அப்படியே அந்த முறைப்படி நெத்திக்கிட்டுண்டு கழுத்து ருத்ராட்சமோ துளசியோ உன் சம்பிரதாயம் என்னவோ அப்படி போட்டுண்டு அந்த முறைப்படி உட உடுத்திண்டு இதை பண்ணும்போதே ஒரு 50% பக்தி வந்துடும் நிஜமாவே ஔவையார் விநாயகர் கோவில் சொல்லும்போது வேடமும் நீரும் விளங்க நிறுத்திங்கிறார் ஆ அந்த கோலத்துக்கு முக்கியத்துவம் உண்டு அது வெறும் ஊரைய மாத்திர வேஷம் இல்லை அந்த நம்மளே அந்த மாதிரி முறையாக உடுத்திண்டு அப்படி கண்ணாடியில் பார்த்துட்டோன்னா தேவையில்லையே நீ பார்க்கறது கொஞ்சம் லட்சணமாக இருக்கே முஞ்சி நினச்சிப்போம் இல்லையா எப்படியோ இல்லாமல் பரவாயில்லையே அந்த கோலத்துக்கு ஒரு மரியாதை இருக்கு இப்போவும் இவ்வளவு மோசமான இந்த கலியிலையும் நம்ம பார்க்கலாம் அந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸுக்கு அந்த கெட்டப்புக்கு சாமானிய மக்கள் இன்னைக்கு மரியாதை கொடுக்குறான் கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க கூட மரியாதை கொடுக்குறான் வெளியில் எப்படி வேணால் பேசட்டும் மீட்டிங்கில் அது அவனுடைய பிரவிருத்தி மார்க்கம் ஆனால் மரியாதை கொடுக்குறான் யாராக இருந்தாலும் நம்ம எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துவிட்டா என்ன நடக்கணுமோ தானே நடக்கும் அந்த கோவிலுக்கு போகிறதுக்கு அந்த முறை இருக்குது சம்பிரதாயம் இருக்குது அரணிஜார் போட்டுண்டு கோவிலுக்கு வரா டிஷர்ட்டை போட்டுண்டு வரா ஷூவை வாசலில் கைட்டுட்டோமாம்மா சாக்ஸோடு வரலாமான்னு ஒருத்தர் கேட்டார் அதுவும் ஷூவை சேர்ந்தது தானே சாக்ஸோடு உள்ளே வந்து அந்த காலை சேர்ந்தது இல்லையா அது ஷூவை சேர்ந்தது தானே அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியாமல் போயிடுதே இல்லையா இவள் எப்படி வந்தா தெய்வ நீர் முழுதணிந்து செய்ய வேணி கண்டிகை சைவ வேடமாதவம் தரித்து வந்து தோன்றினார் நெத்தி நிறைய விபூதி இட்டுக்கொண்டு குங்குமம் இட்டுக்கொண்டு கச்சாம் மச்சான் முடியை பறக்க விடாமல் அழகாக முடிந்து கொண்டு கல்யாணங்களுக்கே தலை உரிச்சு போட்டுருந்தான் அவரா ரிசப்ஷனும் கல்யாணத்தோட ஒரு அங்கமாக தானே எடுத்து அதுக்கும் நல்ல கருப்பு ட்ரெஸ்ஸு தலை விரிச்சு போட்டுன்னு நெத்திக்கு இல்லாமல் வரா எந்த தெய்வத்தை அந்த தம்பதி ஆசீர்வாதம் பண்ணும் அங்கே என்ன வேத மந்திரம் பலிக்கும் இல்லையா கரண கவச குண்டலத்தோட பிறந்த மாதிரி ஷூ சாக்ஸோடையே பிறந்துட்ட மாதிரியே எல்லா இடத்தையும் அப்படியே நடமாடிட்டுருக்கா நம்ம பார்க்குறோமே இந்த அனாச்சாரங்கள்லாம் எங்கேயோ ஃபாரின்லாம் இல்லை எல்லாம் நம்ம ஊரில் தான் இல்லையா இந்த முறை தவறின ஒரு நிலை தலை விரித்து போடக்கூடாதுங்கிற வீடுகள்லேயே நிறைய பேர் இப்படி தான் இருக்கா இல்லையா இந்த வேணி முடித்து கட்டிங்கிற கழுத்த ருத்ராட்சம் போட்டுண்டு அந்த தவ வேடத்தோட கண்டிகை சைவ வேட மாதவம் தரித்து வந்து தோன்றினா அவ வந்து நின்று இருக்கிறத சட்டுன்னு அவனுக்கு சொல்லின்றத நிறுத்தினார் சுவாமி இப்படி பார்த்தார் என்ன வேணும்னு கேட்டேன் ஏன்னா ஒரு சத்சங்கமாக பேசிட்டு இருக்கிறத யாரோ ஒருத்தர் வந்துவிட்டான்னா அவ உட்காரத்துக்கு அதில் பொறுமை இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் என்ன அவசரமாக வந்த அவ்வளோ தெரியாது நம்ம பாட்டுக்கு அவளை கண்டுக்காமல் பேசினே இருந்துருவா அப்படின்னு சொல்லி அவள் நம்மளை டைவெர்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி இந்த சிரமமெல்லாம் கொடுக்க வேண்டாம் அவளுக்கு வேணுங்கிறது கொடுத்து டிஸ்போஸ் பண்ணிட்டா நம்ம நிம்மதியாக என்ன பேசுகிறோமே பேசுகிறாம இல்லையோ என்ன வேணும்னு கேட்டாள் அவள் சொன்னா எந்த ஏன்னு கூப்பிட்டாள் உலகத்தில் எல்லாருக்கும் அம்மா அப்பா அவர் தானே அம்மா எப்பன் தானே எங்களுக்கு அஷ்டமா சித்திகளும் எங்களுக்கு வேணும்னு கேட்டாள் ஐயன்னு நினச்சிட்டு இருப்பார் மனசுக்குள்ள துருவ சரித்திரத்தில் வரும் பகவான் தரிசனம் கொடுத்தார் சக்கரவர்த்தியை போய் பார்த்து செத்த உமி கொடுங்கோன்னு கேட்டாப்புல கேட்டுவிட்டானே யார்கிட்ட என்ன கேட்குறது விவஸ்தையே இல்லையே இந்த அல்ப மனசு இது வேணும் அது வேணும் இது வேணும் இந்த வான்ஸ்லேயே உழண்டு இருக்கிற மனசு அதை தாண்டி திங்க் பண்ணவே முடியாது இல்லையா எப்பேற்பட்ட சுவாமி முன்னாடி நிற்கிறோம் கைலாசத்தில் சிவபெருமான் எதிர்க்க அம்பிகையோடு இருக்கார் ஏகாந்தமாக தத்துவபோதம் பண்ணின்னு இருக்கார் எதை கேட்டாலும் கொடுக்குற நிலையில் இருக்கார் அச்சு பிச்சு மாதிரியோ வரங்கப்பா இந்த சித்திகளுக்கு மகான்கள் கொடுக்குற மரியாதை என்னென்னா
ராமகிருஷ்ணன் சொல்றது விவேகானந்தர் கேட்டார், நரேந்திரா உனக்கு சித்திகள்லாம் கொடுக்கட்டுமான்னார். அதனால என்ன பிரயோஜனம், எனக்கு பகவான் கிடைப்பாரான்னு கேட்டார். டெஃபினட்டாக கிடைக்க மாட்டார், மாறா உனக்கு இடைஞ்சல் வேணா பண்ணும், இப்படி இப்படி தெரிஞ்சுட்டு அதை கொடுக்கட்டுமான்னு கேட்குறீங்களே. அதுக்கு இல்லைடா, பின்னாடி நீ நிறைய காரியங்கள்லாம் பண்ணுறது, இதெல்லாம் உதவியாக இருக்கும் உனக்கு. ஆனால் சித்திக்கு அவர் கொடுத்த மரியாதை என்ன தெரியுமா, ஒரு மனுஷனோட உடம்புலேருந்து வரக்கூடிய வேர்வை மலமூத்திரங்கள் மாதிரியான யோக்கியத்தை தான் அதுக்கு கொடுத்துருக்கார் பரமஹம்சர். அப்படியே உதாரணமே இருக்குது அவரோட அமுதமொழிகள். வேர்வை வர்றது தவிர்க்க முடியாது, ஆனால் வேர்வை ஸ்மெல்ல யாரும் ரொம்ப விரும்ப மாட்டா இல்லையா, அக்க பிடிக்குமா, நம்ம ஸ்மெல்லே நமக்கு தாங்காது. மலமூத்திராதி விசர்ஜனங்கள் தேவை, அது இயற்கை, ஆனால் அதில் யாருக்கும் அபேட்சையே இருக்க முடியாது. ஆன்மீக மார்க்கத்தில் அட்வான்ஸ் ஆக ஆக பக்தி முத்த பக்தி முத்தி சித்தி சித்தி முத்தி முக்தி அப்படின்னு ஃபார்முலா. பக்தி மார்க்கத்தில் இருக்க இருக்க தானே வந்து சேரும் அதெல்லாம், அதை கேர் பண்ணக்கூடாது, லட்சியம் பண்ணக்கூடாது. ஏன்னா அங்கேயே ட்ராப் ஆகிடுவான், அதை தாண்டி மேலே போக மாட்டான். பின்னாடி சித்திகள்லாம் என்னென்னன்னு அவரே டிஸ்கிரைப் பண்ணுறார் சுவாமி, அதெல்லாம் வருது பின்னாடி. இத்தனை சக்தி ஒருத்தனுக்கு இருந்தால் அவன் எங்கேருந்து உருப்படுறதுன்னு நமக்கே தோணும் இல்லையா. இருக்கப்படாது, நான்கிற அகங்காரம் அழிஞ்சு போகணுமே தவிர அது இன்னும் நல்லா டெவலப் ஆகி விருட்சம் விஷ விருட்சமாக வளர்கிறதுக்காக வழி பண்ணுவா. சித்திகளை மகான்கள் மதித்ததில்லை. அரவிந்தர் சொல்கிறார், சித்திகளை இகழ்ந்துண்டே அவளோட விருப்பம் இல்லாமல் மகான்கள் சித்திகள் பண்ணுவாங்கிற அதில் ஒரு நாட்டம் கிடையாது. ஆனால் ஏதோ வந்து நிற்கிறதே, ஏதாவது பண்ணி தொலைகணுமே அப்படின்னு அகஸ்தியர் அந்த பாட்டில் பாடுறார். சிந்தையின் சேர்க்கையின்றி அவர் பல சித்துக்கள் செய்திடுவார். சங்கல்பம் கிடையாது, இட் ஹேப்பன்ஸ், தே டோன்ட் டூ. சிந்தையின் சேர்க்கையின்றி அவர் பல சித்துக்கள் செய்திடுவார் என்றும் மந்திர வேல்மயமாம் மேனியரை வாழ்த்தி வணங்கிடுவாய். சாதுக்கள் சங்கத்தையே மனமே தஞ்சமடைந்திடுவாய். சாது சங்கத்திலல்லால் மற்றொன்றிலும் சாந்தி வராதறிவாய். எது உயர்ந்த நிலைன்னு கேட்டா, பகவானோட இரண்டரை கலந்து நான்கிறது இல்லாத நிலை, அதுதான் உயர்ந்த நிலை. அதை விட உயர்ந்தது ஒன்றுமே கிடையாது, அல்டிமேட் அதுதான். அந்த நிலையில் இருக்கிற மகான்கள் ஞானிகள் என்ன பண்ணுறா, ராமகிருஷ்ணன் சொல்லுவார், மேலுஸ்தாயியில் ரொம்ப நேரம் வித்வான் இருக்க முடியாது, கொஞ்சம் கீழே இறங்கிடுவார். அந்த மாதிரி மனசு வந்து பகிர்முகப்படுற நிலையில் அது ரொம்ப கீழே போயிடக்கூடாதுங்கிறதுக்காக பகவத் பக்தி பண்ணி சுவாமி மேலே பாடி பிரஜை வந்துடுத்துனா நான் பகவான் ரெண்டாயிரத்தோ இல்லையோ, பிரஜை இல்லைங்கிறது பகவான் ஒருத்தர்தான் இருக்கார், நான் இல்லை. நிறைய பேர் ரிவர்ஸில் சொல்லுவா, நான் தான் இருக்கேன் கடவுள் இல்லையம்பா, அது அபத்தம், நீ தான் இல்லை. அந்த நான்கிறது தெரிஞ்ச உடனே ஈஸ்வர பக்தி பண்ணுறது, தன்னை மறந்த நிலையில் பட்ட கட்ட மாதிரி இருப்பார் பிரம்மேந்திரால். பிரஜை வந்துடுத்துனா மனச சஞ்சரரே பிரம்மணி மானச சஞ்சரரே பிரம்மணி மானச சஞ்சரரே. பிரம்மத்தில் மனசு அப்படியே ரமிக்கணும், மனசில் பிரம்மம் சஞ்சாரம் பண்ணணும். பிரம்மம்னா அதுக்கு உருவம் கிடையாது, அதுக்கு பேர் கிடையாது, அது எப்படி நினைக்கிறது, உருவமோ பேரோ இல்லாத ஒரு வஸ்து எப்படி நினைக்கிறது, மனசில் அது எப்படி சஞ்சாரம் பண்ணும், மனசு அதுக்கிட்ட எப்படி சஞ்சாரம் பண்ணும். இல்லைப்பா, பொதுவாக அதுக்கு உருவம் இல்லை, பேர் இல்லை, ஆனால் உருவம் எடுத்து பேர் எடுத்து வரும். உனக்கு அப்படி ஒரு ஐடென்டிட்டி காட்டுறேன், நீ அதை பிடிச்சிக்கோ, அங்கே பிடிச்சினா நீ நிர்குணத்துக்கு தான் வருவேன். என்ன மதசிக்கு பிஞ்ச அலங்கிருத்த சிக்குரே மகனிய கபோல விஜித முகூரே மானச சஞ்சரே. கொழுத்த மயில் இறக தலையில் வச்சுண்டு கருப்பாக இருப்பான், கண்ணம் பண்ண கொழுன்னு இருக்கும் வர்ணிக்கிற. மதசிக்கு பிஞ்ச அலங்கிரு தச்சிக்குரே கண்ணாடி மாதிரி இருக்கும் கண்ணம், மகனிய கப்போல விஜித்த முகூரே. எங்க இருப்பான்னா அந்த பைய ஒரு இடத்துலயா நிற்கிறவன், ஊர் பூரா சுத்தின்ண்டே இருப்பான், வீடு விடா சுத்துறவன். ஆனா ஒரு சில இடம்லாம் அவன் இருப்பான்னு சொல்லியிருக்கா. எங்கன்ன அப்படின்னா
हृदय महालक्ष्मी उंडिया महालक्ष्मी हृदय श्री रमणी कुच दुर्ग विहारी யாரெல்லாம் அவனோட கைங்கரியம் பண்றாளோ அவ ஹிருதயத்துல இருப்பான். சேவக ஜன மந்திர மந்தாரே பரமஹம்ச முக சந்திர சகோரே பரிபூரித முரளீரவதாரே மனச சஞ்சரரே. சகோரம்னு ஒரு பட்சி உண்டான், அது சந்திரன்லேருந்து வர அந்த கிரணங்களை மட்டும்தான் சாப்பிடுமா, வேறு ஒன்றுமே சாப்பிடாதான். அமாவாசை ஆயிடுச்சுன்னா உபவாசம்தான், பட்னி தான். அது மாதிரி ஒரு பட்சி இருக்கிறதா புராணத்தில் சொல்கிறது. அம்பாளான தாயார் மகாலட்சுமியுடைய முகமண்டலத்தை சுவாமி ரசிக்கிறான்னு ஜெயதேவர் பாடுற ஸ்ரீமுக சந்திர சக்கோரான்னு பாடுற மகாலட்சுமி முகமண்டலத்தையே, அதுலேருந்து அந்த சந்திரன்லேருந்து ஒரு அமிர்தத்தை கிருஷ்ணன் ரசிக்கிறார், மகாவிஷ்ணு ரசிக்கிறாருங்கிறார். இதில் என்ன சொல்கிறார், பரமஹம்ச முக சந்திர சகோரேங்கிற எல்லாம் துறந்த பற்றற்ற ஞானிகளோட முகமண்டலத்தை பார்க்கறதுக்கு கண்ணன் ஆசைப்படுறாராம். பகவானுக்கு எது பிரீத்தின்னா, எதுலேயுமே பற்று இல்லாமல் எங்கிட்டு கூட எதுவுமே கேட்காத ஞானிகள் இருக்காளே அந்த முகத்தை தான் பார்க்க விரும்புகிறேங்கிறார் சுவாமி. இப்படி பக்தியில் மனசு சஞ்சரிக்கும், அப்புறம் ஞான நிலை வந்து சுவாமியோட லீனமாயிடும், கலந்து போயிடும். இதுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே அல்பமான நிலைகள் தான் இல்லையா. இதை உருட்டுறேன், அதை உருட்டுறேன், தகடை வைக்கிறேன், ஜபிக்கிறேன், இந்த தேவதை வருது, அந்த தேவதை வருது, வேப்பில் அடிக்கிறேன், எல்லாம் வந்து எல்லாம் லோயர் கிளாஸ் தான், அதுக்கெல்லாம் வேல்யூவே கிடையாது. சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ண தியானத்தில் மக்னமாக இருப்பார். பிரஜை வந்துன்னா கிருஷ்ண விரகத்தில் கதறி கதறி பாடுவார். ரெண்டு நிலை தான், உருகி பாடணும், ஆடும் பரிவேல் அணிசேவலன பாடும் பணியே பணியாக அருள்வா, எனக்கு வேற ஒன்று தொழிலே வேணாயா, ஒன்னை பாடிண்டே இருக்கணும். விஷயம் தெரியாதவன் கேட்பான், பாடிண்டே இருந்தால் சோத்துக்கு என்ன வழியுமா, அவன் கொடுக்குறாங்க. அவனை பாடின வாய் பட்னி கிடக்காது, அவனை பாடினவனுக்கு சோறு கிடைக்காமல் இருக்காது. வாஸ்தவத்தில் பார்த்தா அவனால் பத்து பேருக்கு சாப்பாடு போடுவார் சுவாமி, அவனை வச்சுண்டு. அதுதான் உண்மை, பகவானே கத்தின்னு வாழ்ந்துட்டா அந்த வாழ்க்கை தனி வாழ்க்கை. பணம் காசு ஐஸ்வர்யங்கள் நம்ம சென்ன சொன்னாலும் எனக்கு என்ன இன்ஃப்ளூயன்ஸ் தெரியுமா, எங்கே வேணால் சென்ட்ரல் கவர்மெண்ட் வரலையும் செல்லும், அப்புறம் அவ்வளோதானே, தெர் இஸ் எ லிமிட்டு. இப்படி அல்பமாக ஒரு வரம் வந்து அஷ்டமா சித்திகள் வேணும்னு கேட்குறா சிரிச்சுண்ட சுவாமி. அம்பாளை பார்த்த அம்பாளும் சிரிச்சா, குழந்தைகள் அச்சு பிச்சு மாதிரி கேட்குறது அப்படின்ட்டு. அலர் பசும் போல் அங்கும் பண்ண அணங்க இவள் நிறைவால் எங்கும் மலர் பராசக்தியாகி மகேஷையாய் அனிமா ஆதி பலர் புகழ் சித்தி எட்டும் பணிந்து குற்றேவல் செய்யும் சிலதியராகி சூழ்ந்து சேவகம் செய்ய வைகும். யார் தெரியுமா, தெரியுமே உங்கள் ஆத்து மாமி, எங்கள் அம்மான்னு சொல்ல வரலையே, எங்கள் அம்மான்னு சொல்ல வரலையே, ஜெகன் மாதான்னு சொல்ல வரலையே, சமஸ்தலோகங்களுக்கும் தலைவின்னு சொல்ல வரலையே, தட்ச பிரதா பிரஜாபதிக்கு அவளும் பொண்ணா பிறந்தா இவளும் பொண்ணா பிறந்தான்னு ரெண்டு பேரும் ஒன்றும் ஆகிட முடியாது. அவளுக்கு அது ஒரு அவதாரம், அவ்வளோதான். பார்வதி தேவியாக வந்தது, தாக்ஷாயணி வந்ததுன்னா ஒரு அவதாரம் தானே. ஒரு பெரிய மரியாதை இல்லை சுவாமி சொல்றது அப்படி கேட்டுண்டா. சுவாமி பரமேஸ்வரன் பகவான் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு, எல்லாம் வல்லவர்னு இருக்கு. அம்பாளுடைய பெருமை அவரே சொல்றார், மா நீங்கெல்லாம் வந்து கேட்கிறேன் ரொம்ப சந்தோஷம், இந்த சமஸ்த லோகங்களும் இப்படி மலர்ந்து இருக்கு பத்தியா, எல்லா காரியங்களும் அழகா நடக்கிறது பத்தியா, இவதான் காரணம். இவள் நிறைவால் எங்கும் மலர் பராசக்தியாகி மகேஷையாய் மகேஸ்வரி இவள் அணிமாதி ஆதி பலர் புகழ் சித்தி எட்டும் பணிந்து குற்றேவல் செய்யும். நீங்கள் இந்த பேர் சொன்னீங்களே அஷ்டமா சித்திகள்னுட்டு, அணிமா மகிமா லகிமா கரிமா பிராப்தி பிராகாமியம் ஈசத்துவம் வசித்துவம் எல்லாம் இருக்கு. இவள்லாம் இவள் ஆத்து விளக்கார், இவளோட அரண்மனைன்னு ஒன்று தனியாக மணித்தீபத்தில் இருக்கு. அங்கே
பெருக்கி துடைச்சு க்ளீன் பண்ணிட்டுருக்குறவா அவள்லாம். அவளோட கருணை வேணும்னு கேட்குறேன் இல்லைங்க. அப்படி வேணும்னு நினச்சா அந்த எட்டும் யாருக்கு சேவை பண்ணுறதோ அவளைன்னா கேட்கணும், ஏ அவளை கேளுங்க அப்படின்னு சொல்கிறார். அம்பாளோட பெருமைங்கிறது மகான்களாலேயே சொல்லி வர்ணிச்சு மாளலேங்கிறதான் நிஜம். திருமூலர் சொல்றார், அவளை அறியா அமரரும் இல்லை, அவளன்றி செய்யும் அரும் தவம் இல்லை, அவளன்றி ஐவரால் ஆவது ஒன்று இல்லை, அவளன்றி ஊர் புகுமாறு அறியேனி. அம்பாளுடைய மகிமையை தெரியாத அமரர்கள் இல்லைங்கிறார். அப்போ அமரர்களுக்கு அம்பாளோட மகிமை தெரியுமா? என்ன தெரியும்? நான் தெரிஞ்சுக்க முடியாதுங்கிறது தெரியும். நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் அங்கே எட்டவே எட்ட முடியாதுங்கிறது தெரியும். அவளை அறியா அமரரும் இல்லை, அவளன்றி செய்யும் அரும் தவம் இல்லை. அவளோட கிருபை இல்லைன்னா எந்த தபசு எந்த சாதனையும் பண்ண முடியாது. அவள் மனசு வைக்கணும், அவளன்றி ஐவரால் ஆவது ஒன்று இல்லை. பஞ்ச பிரேதாசனாசீனான் தான் நாம. முத்தொழில் பண்ணக்கூடிய பிரம்மதேவன், மகாவிஷ்ணு, ஈஸ்வரன், ஈசானன், அதுலேயே வகைகள் இருக்கு. மகேஸ்வரன் அப்படின்னா வகைகள் உண்டு. சதாசிவங்கிறதா பலகையாக படுத்துட்டு இருக்கோம். பாக்கி இந்த மூணு பேரும் பஞ்சகிருத்தியம் பண்ணுறதுன்னு உண்டு இல்லையா? படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல், பஞ்சகிருத்திய பராயணா. அவளோட சக்தி இல்லைன்னா இந்த அஞ்சு பேரும் என்ன? பஞ்ச பிரேதங்கள். அருள் இருந்தால் பஞ்ச பிரம்மஸ்வரூபிணின்னு ஒரு லலிதா சஹஸ்ரநாமத்தில் இத்தனாமாவும் இருக்கு. அவளன்றி ஐவரால் ஆவது ஒன்று இல்லை. எந்த தேவர்களாலையும் எதுவும் பண்ண முடியாது. சதாசிவமே சிவனே நடக்கு, ஒன்றும் பண்ண முடியாம. அதை இயக்கிறவளே அவள் தான். அவளன்றி ஊர் புகுமாறு அறியேனே. அம்பாளோட கிருபை இல்லைன்னா மோட்ச பிராப்தி கிடையவே கிடையாது. சோட்டின்டே இருக்க வேண்டியதான், திருப்பி திருப்பி வெளியில் போக முடியாதான். சத்குரு ஞானானந்த சுவாமி ஒரு ஹாஸ்யமாக ஒரு பாட்டு பாடுவார். ஒரு தினம் அவர் உட்காண்டிருக்கிறத ஒரு சின்முத்திரையில் இருந்தார். ஒரு பரிகாசம் பண்ணுற ஆள் கிட்டக்க வந்து, என்ன சாமி பொடி போடுறீங்களா என்ன இந்த கை? ஆமாம் அப்படின்னார் சுவாமி. உடனே ஒரு பாட்டு பாடினார், தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு, தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு, தாத்தா கொடுத்த பொடி காத்தா பருந்துடுச்சு, பாட்டி பாட்டி கொஞ்சம் வழிவிடு, பாட்டி பாட்டி கொஞ்சம் வழிவிடு. ஒரு பாட்டு பாடினேன், என்னன்னு புரியலையே சாமி. தாத்தாங்கிறது யார் தெரியுமா? குருநாதர் தான். அந்த குருநாதர் வந்து ஞான உபதேசங்கிற பொடியை கொடுக்குறார். அதான் நீ உன் சுவாசத்தோடு கலக்கணும். கலந்துவிட்டா இந்த உலகம் என்னைக்கு உண்டாச்சோ அன்னியிலேருந்து இருக்கிற அனாதி சுரூபிணியான பாட்டியான அம்பாள் மாய வழிவிடுவாளாம், மகாமாய வழிவிடுவாளாம். இந்த பொடி போட்டால் தான் மாய பாட்டி வழிவிடுவாளாம். அப்போது அவளன்றி ஊர் புகுமாறு அறியேனேங்கிறார். அவளோட கிருபை இல்லைன்னா மோட்சம் கிடையாது, எந்த சாதனையும் கிடையாது. அவ்வளவுக்கும் அவள் தான் காரணம். வென்றிடலாகும் விதி வழி தன்னையும், வென்றிடலாகும் வினை பெறும் பாசத்தை, வென்றிடலாகும் விழைப்புலன் தன்னையும், வென்றிடு மங்கை தன் மெய் உணர்வோர்க்கே. விதியை வெல்லணுமா? அம்பாள் சரணத்தை பிடிச்சிக்கோ. உன்னோட வினைகள்லேருந்து கடக்கணுமா? அம்பாளை பிடிச்சிக்கோ. உன் புலன்கள் எல்லாம் ஜெயிச்சு ஜிதேந்திரியன் ஆகணுமா? அம்பாளை பிடிச்சிக்கோ. வேற மார்க்கம் இல்லைப்பா. இந்த திரும்பல ஒன்றே ஒரே வழிதான், ராஜ மார்க்கம். நீ எங்கே போனாலும் சுற்றி அடிச்சு நீங்கள் தான் திருப்பி வந்தாகணும். இதுவோ கஷ்டம் இல்லாத மார்க்கம்.
ஆயிரம் நாமம் இருக்கு அம்பாளுக்கு. லலிதா சஹஸ்ர நாமத்தில் முதல் நாமம் என்ன? ஸ்ரீ மாதா இல்லையா, அம்மாங்கிறது தானே. இது ஏதாவது போய் தீட்சை எடுத்துன்னு வர வேண்டிய விஷயமா? இயல்பா ஒத்தொத்தருக்கும் ரத்தத்தில் ஊறின பேர் இல்லையோ இல்லையா? கீழே விழுந்து வலி தாங்காமல் அம்மான்னு கத்தினா என்னை யாரோ கூப்பிடுறாளேன்னு நினச்சிப்பாளாம். அவ்வளவு கருணையா அவளுக்கு. கஷ்டமில்லாமல் நடக்கிறேன் கிடைக்குமே, அவளை விட்டுட்டு எங்கே போய் திண்டாடுறேன்னு கேட்குறேன். லலிதா சாஸ்திரம் சொல்லுறதுக்கு முன்னாடி தியான ஸ்லோகம் சொல்லுவோம் தெரியுமா? அருணாம் கருணா தரங்கிதாட்சிம் திருத புஷ்பபாண சாபாம் அணிமாதி புராவிருத்தா மயுகையை அகமித்யேவி பாவையே பவானி. அணிமாதி சித்திகள்லாம் சுத்தி நின்றுருக்கு இப்படி. அவள் யாருன்னா அருணா, சிவந்த திருமேனி உடையவள். கருணா தரங்கிதாட்சம் அப்படி கண்ணுலேருந்து அந்த கருணை கடல் அல வீசுறதா. அப்பேற்பட்டவள் இல்லையா? சித்தன் அருள் தரில் சக்தி அருள் உண்டாம், சக்தி அருள் தரில் சக்தன் அருள் உண்டாம், சக்தி சிவமாம் இரண்டும் தன் உள் வைக்க சத்தியம் என் சித்தி தன்மையுமாமே. திருமூலர், உனக்கு சிவபெருமானோட கருணை இருக்கு அப்படிங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப்னா, உனக்கு அம்பாள் மேல பக்தி வந்துருச்சுன்னா ப்ரூஃப் உண்டு. அம்பாள் மேல பக்தி வந்துருச்சுன்னா அப்பா அனுகிரகம் பண்ணிட்டாருன்னு அர்த்தம். அம்பாளோட கிருப்பை கிடைச்சிருத்தோம் அப்படின்னா சிவன் கிருப்பை கிடைச்சிருத்தோம்னு எடுத்துக்கோன்னு, டேக்கன் ஃபார் கிராண்டட். இந்த ரெண்டு பேரையும் உமா மகேஸ்வரா ஹிருதயத்தில் வச்சுன்னுட்டேன்னா உனக்கு கிடைக்க வேண்டியது என்னப்பா இருக்கு? சத்திய நிலம் கிடைச்சிடும், சித்திகள்லாம் அல்பம், அதுவே கிடைச்சிடும். நீ எதை வேணாலும் பண்ணக்கூடிய நிலைமைக்கு வந்துடுவேன். அதனால உள்ளுக்குள்ளே இன்னைக்கும் அந்த பார்வதி பரமேஸ்வரால் தியானம் பண்ணிண்டுரு. சௌந்தரகரை பற்றி சொல்லும்போது பெரிவா தெய்வத்தின் குரலில் சொல்கிறா, அம்பாளோட கருணையை ஆச்சாரியால் வர்ணிச்சிருக்கார். அதில் ரொம்ப பிரசித்தமான ஸ்லோகம் அது. பவானி தும் தாசே மயி விதர திருஷ்டிம் ச கருணாம் இதி ஸ்தோத்தும் வாஞ்சன் கதயதி பவானி த்வமிதீய ததைவத்தும் தஸ்மை திசதி நிஜ சாயுஜ்ய பதவி முகுந்த பிரம்மேந்திர ஸ்புட மகுட நீராஜித பதா. அம்மா பவானி, உனக்கு தாசனாக நான் நிற்கணும்னு சொல்லணும்னு வச்சு நினைக்கிறான். பவானி துவம் தாசேமயி விதர திருஷ்டிம் ச கருணா, உன் கருணை கண்ணை மேலே செலுத்தி உன்னோட சேவகனாக என்னை வச்சுக்கோயே, நான் தாசனாக இருக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணேன் அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறானா? இன்னும் சொல்ல முடிக்கல. இதி ஸ்தோத்தும் வாஞ்சயன் கதையதி ஸ்டார்ட் பண்ணுறத பவானி துவம் தாசேன்னு பிரிக்காமல் பவானித்வம் அப்படின்னு விட்டானா. உடனே அம்பாள் நினச்சிருந்தாளாம், பவானித்வம்னா என்னுடைய தன்மைன்னு அர்த்தம். ஓ அப்படி கேட்குறான் போல் இருக்கு அப்படின்னு ஸ்லோகத்தை ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமையே அவனுக்கு தன் தன்மையை கொடுத்துட்டான். என்ன கருணை அவளுக்கு? உங்கள் ஆத்துக்கு நான் வேற காரணம் வரேன்னு கேட்குறோட இந்த சாவியை பிடிச்சிக்கோங்கிறாப்புல அவ்வளவு கருணையா. இதி ஸ்தோ தும் வாஞ்சன் கத யதி பவானி தொம் இதீயா ததைவத்தும் தஸ்மை திசசீனிஜ சாயுஜ பதவி. தன்னோட ஒன்றக்கூடிய நிலையை கொடுப்பா யாரு? முகுந்த பிரம்ம இந்திர ஸ்புட மகுட நீராஜித பதம். கோவிலில் அம்பாளோட பாதத்து கற்பூரம் காட்டுறோம். அங்கே ஸ்ரீபுரத்தில் என்ன கற்பூரம் காட்டுறான்னா, பிரம்மாதி தேவர்களாக நமஸ்காரம் பண்ணாலே அவள் கிரீடத்துலேருந்து வர்ற ஒளி தான் கற்பூரமா. அப்பேற்பட்ட பராசக்தி, சித்தியும் சித்தி தரும் தெய்வமாகி திகழும் பராசக்தியும் சக்தி தழைக்கும் சிவமும் தவமுயல்வார் முக்தியும் முக்திக்கு வித்தும் வித்தாய் முளைத்தெழுந்த புத்தியும் புத்தியின் உள்ளே புறக்கும் புறத்தை என்றே அபிராமிப்பட்ட. சித்தியும் சித்தி தரும் தெய்வமாக திகழும் பரா சக்தியும் சக்தி தழைக்கும் சிவமும். அவளோட கருணையால் தான் அவனுக்கு பக்தி வரணும், ஞானம் வரணும், சித்திகள் வரணும், எல்லாமே வரணும். உயர்ந்த வரத்தை தரையேன்னு காத்துன்னு இருக்கிறத அல்பவரத்துக்கு ஆசைப்படக்கூடாது. சித்திகள் வேணும்னா இங்கே கேளுங்கன்னா அம்பாள் என்ன பண்ணுவா? அட அசடுகளே, உனக்கு அதை விட உஸ்தியாக நான் தரேன் இல்லையா. பந்தி விசாரணை நடந்துட்டு இருக்கேன், எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு முடிச்சுட்டா
அத்தனை இலையும் தூக்கி வெளியில் போட்டாச்சு அப்படின்னா, அங்கே போய் யாரோ ஒரு நாலு பேர் அதில் இருக்கிற மிச்சம் மீதி எடுத்து சாப்பிட்றா, அவளை கூப்பிட்டு அங்கே போய் அதெல்லாம் எடுக்காதீங்கோ, அதே ஆகாரம் நல்ல ஆகாரமான உள்ள தரேன், வந்து உட்கா இலை போட்டு சாப்பாடு போனேன், அதெல்லாம் முடியாது, நான் இங்கே தான் சாப்பிடுவேன்னு சொன்னால் என்ன பண்ண முடியும்? அது மாதிரி பெரிய வரத்தை தரேங்கிற வாழ்க்கை அல்ப வரம் கேட்கறது தேவையில்லையே. இவளை நீர் சிந்தித்தால் முன் ஈட்டிய வினை நீக்கி, சுவாமி சொல்றார் கார்த்திகை பெண்கள்கிட்ட, தவளரும் சித்தி எட்டும் தரும் என கருணை பூத்து. ரொம்ப அழகான வார்த்தை, இவளை நீங்க வணங்குங்கன்னு கூட சொல்லலை, ஏன்னா அவளுக்கு கௌரவம் இடிக்கிறதுன்னு சுவாமிக்கு தெரியும், என்ன அக்கா தானே அப்படிங்கிற எண்ணம் இருக்கு, அது இருக்கக்கூடாது இல்லையா, அக்காவாவது சொக்காவாவது. ஜெகன் மாதாவை தன் பொண்ணா நினைச்சிட்டான் தக்ஷன், விநாசத்துக்கு காரணமே அதுதான், அவளுக்கு நான் குழந்தையே தவிர எனக்கு அவள் எப்படி குழந்தையா இருக்க முடியும், அது அவனுக்கு தெரியல, அகங்காரத்தை சிவபெருமான மாப்பிளையா நினைச்சுட்டான், உலகத்துக்கே அப்பாவை, இவளுக்கு அந்த புத்தி கொஞ்சம் இருந்திருக்கு போல் இருக்க, ஆனால் இவளை நீர் சிந்தித்தாளுங்கிற நினைச்சுக்கோங்க, அன்போட அலட்சியமாக நினைக்கப்படாது. முன் ஈட்டிய வினையை நீக்கி, பிராரப்தம் இருக்கு உங்களுக்கு, இருக்கிறதுக்கு என்ன ப்ரூஃபு, ஜெகன் மாதா பார்த்து நமஸ்காரம் பண்ணு தோணலையோ இல்லையோ, பிராரப்தம் தானே. முன் ஈட்டிய வினையை நீக்கி தவளரும் சித்தி எட்டும் தரும், அதுக்கு மேலேயும் கொடுப்பா, ஆனால் ஆசைப்படுறேன் அதையும் கொடுத்துடுவா. என கருணை பூத்து சிவபரஞ்சோதி எட்டும் சித்தியும் தெளிதல் செய்தான். நீங்கள் கேட்ட வரம் கொடுக்கப்படும், கவலைப்படாதீங்கோ, அவள்கிட்ட தான் எல்லா பொறுப்பும் இருக்குது. பரமஹம்சர் ரொம்ப அழகான உதாரணம் சொல்லுவார், பெரிய கோட்டீஸ்வரன், எக்கச்சக்கமாக மாடு மாளிகை கூட கோபுரம் நிலம் நீச்சல்லாம் இருக்குது, ஆட்கள்லாம் நிறைய பேர் இருக்கா, கார்த்தால ஒய்ஃப் சீக்கிரம் எழுந்திருந்துருவா, இவன் அழுத்து களைச்சி சிவனையனு படுத்துட்டு இருப்பான், வேலைக்காரெல்லாம் வந்துவிட்டான்னா அவளுக்கு கொடுக்க வேண்டிய வேலையை அலாட் பண்ணணும், அந்தந்த வேலைகளுக்கு உண்டான இடத்துக்கான சாவி கொத்து அது எஜமான்ட்ட இருக்குமா, இவன் கேட்க மாட்டாள் அவசியம் இல்லை, அதனால் அவன்கிட்ட வந்து எடுப்பான சாவியை, அதை அதை திறந்து விட்டு அவளுக்கு வேலை அலாட் பண்ணுவான், அதெல்லாம் நடந்துடும், அப்புறம் அவனும் ஏந்திருந்து அவன் வேலையை பார்த்துப்பான், அன்றைக்கி ராத்திரி எல்லாம் முடிஞ்சு அவன் படுத்துட்டுருவான், இவன் எல்லாரையும் அமுச்சுட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு சாவி எடுத்து திருப்பி கொண்டு வைப்பா, இப்படி தான் சுவாமி அம்பாலும் பண்ணுறான் பரமஹம்சர். அடிப்படை அதிகாரம் அவர்கிட்ட இருக்கு, அதை மொத்தமாக கொடுத்துட்டார் அம்பாள்கிட்ட, அதனால்தான் ஆதார சக்தியாக கீழே படுத்துட்டு இருக்கார், அவர்கிட்டேந்து அந்த சக்தியை வாங்கிட்டு அனைத்தையும் ஆளக்கூடிய ஆர்ப்பரிக்கும் சக்தியை அம்பாள் மேலே நின்றுட்டு இருக்கா, பவதாரணி காளி அப்படி தான் நிற்கிறா, அவர் தான் பேஸ், சுவாமி தான் பேஸ், ஆனால் காரியம் கிரியை பண்ணுறது பூரா இவ என்ன பண்ணா, சுவாமியே அப்படி சொல்லியும் கூட அம்பாளை மதிக்கவும் இல்லை வணங்கவும் இல்லையா, இவ்வளோ பெரிய தப்பு இல்லையா, அவளுக்கா இருக்கணும் இல்லை, சுவாமி சொல்லிட்டார் அப்போவும் கேட்க முடியல, அப்போது ஒரு மகானை தெரியும்னோ இல்லை ஒரு பெரியவாட்டை பழகிருக்கோ ரொம்ப வருஷமாக தெரியுங்கிறதுனாலையோ அலட்சிய பாவனை வந்து கொடுத்துன்னா பக்தி அடிபட்டு போயிடும், எனக்கு தெரியும் சார் ரொம்ப வருஷமாக போச்சு, என்ன தெரிஞ்சுக்கணுமோ அது தெரிஞ்சுக்கல இல்லையா, கோவிலை தொட்டு சுவாமியில் சுவாமியை தொட்டு கோவிலில் பூஜை பண்ணுறான்னா அவளுக்கு அந்த அர்ச்சாவதார திருமேனி தெய்வம்னு உணரணுமே, அலட்சிய பாவனை வந்து கொடுத்துன்னா அனுகிரம் கிடைக்காது இல்லையா, பகவான்கிட்ட நெருங்கி இருக்கிறது விஷயம் இல்லை, உணர்றது விஷயம், உணர்றதுக்கு என்ன வேணும், பணிவு வேணும் இல்லையா. சிவ பரஞ்சோதி எட்டு சித்தியும் தெளிதல் செய்தான் அவரது மறந்தார். சரி நாங்கள் போயிட்டு வரோம் விட்டா, சுவாமிகிட்ட வந்து வரத்தை கேட்டுட்டு வரத்துக்கான வழியை காட்டுட்டார் அவர், அம்மா தாயே ஜெகதீஸ்வரி நாங்கள் பேசினதெல்லாம் நீங்கள் கேட்டுட்டு இருந்தேள், எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுங்கன்னா இப்படின்னு இருப்பா, முடிஞ்சு போச்சு, லட்சியம் பண்ணலை, அம்பாளையும் மதிக்கலை சுவாமி வாக்கையும் மதிக்கலை, அவளை மறந்தார் உம்மை சூழ்வினை உலகத்தால் மன்னும், அவ லெவலுக்கு பிராரப்தம் இருக்குங்கிறது
முருகப்பெருமானுக்கு பால் கொடுத்து அவரை வளர்த்த கார்த்திகை பெண்களுக்கே அந்த நிலையம். நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும் தெரிஞ்சுக்கணும். அலட்சிய பாவனை வந்து கொடுத்தா தூக்கி எறிஞ்சிருவா நம்மள. ஆமா, மகான்கள் யாருக்கும் கட்டுப்பட்டவா இல்லை. நம்ம ஒரு ஃபேவர் பண்ணியிருக்கோம், நமக்கு கிராட்டிடியூடோட இருக்கணும்னு ஒரு நாளும் நினைக்கப்படாது இல்லையா. நம்ம பண்ற எந்த சேவையும் அவளுக்கு தேவையே இல்லை. அவாப்த காமர்கள் தான் ஞானிகள்லாம். சேவை பண்றதுக்கு எனக்கு பாக்கியம் கிடைச்சத, இது கிடைக்கணுமே தனம். சகிருத் சேவையா நித்திய சேவா பலந்தம் பிரயச்ச பிரயச்ச பிரபோ வெங்கடேசா. இன்னைக்கு கிடைச்சிடுதோ நாளைக்கு கிடைக்கணுமே. அதெல்லாம் சொன்னா அவர் கேட்பார், போச்சு அலட்சியம் வந்துடும். இந்த நெருக்கத்தினால இல்லையா, பிசிக்கல் ப்ராக்சிமிட்டி தானே, மனசால நெருங்கல. அதனால அலட்சிய பாவனை வந்ததுனால சுவாமி சொன்னதை கேட்கல, அவளுக்கு ஊழ்வினை இருந்து எடுத்துங்கிறார். சரி போனா போட்டும்னு நினைக்கல, வாங்க அப்படின்னு கூப்பிட்டார். வந்தா, நான் சொல்லிகிட்டே இருக்கேன் என் வார்த்தையை மதிக்கல, அஷ்டமா சித்திகள் வேணும்னு கேட்டேன். நீங்கள் ஆறு பேரும் என் குழந்தைய வளர்த்திருக்கேளுங்கிறதுனால உங்களுக்கு நான் விசேஷமாக அனுகிரகம் பண்ணுறதுக்காக நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கக்கூடிய இடத்த காட்டினேன். இங்கேயே வேற உட்காண்டிருக்கா, இங்கே மணித்யூபத்தில் இருக்கா, நீ உள்ளே போய் பாரு இல்லையா. மகாசக்தி கோட்டி யோகினி கணசேவி தான், அவ்வளோ பேரை தாண்டி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போய் பார்க்க வேண்டிய சமாச்சாரம். இன்னைக்கு இங்கே உட்காந்துட்டு இருக்கா, இப்போ சட்டுன்னு கிடச்சிடும். அலட்சியப்படுத்திட்டாளே, இந்த திமிரு காரணம் என்ன? உங்கள் பிராரப்தம் தானே, நீங்கள் ஆறு பேரும் பாராங்கல்லா போங்கோன்னு சபிச்சுட்டேன், அவ்வளோதான். சாபம் வாங்கின உடனே அச்சோ சுவாமி தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம், நான் அது சத்த முன்னாடி சொல்லியிருக்கக்கூடாது. கர்வம் இல்லாமல் வணங்கிவிட்டா சாபம் இல்லையே. உடனே சுவாமி சொல்கிறார், பட்டமங்கைன்னு ஒரு ஊர் இருக்கு சிவகங்கை மாவட்டத்தில், திருப்பத்தூர் கிட்டக்க இருக்கான். அந்த இடத்துல ஒரு பெரிய ஆலமரம் இருக்கு, அது கீழே கற்பாறையா நீங்கள் ஆறு பேரும் இருங்கோ, எங்களுக்கு என்ன சாப விமோச்சனம் தெரியாமல் பண்ணிட்டோம், ஒரு 1000 வருஷம் அப்படியே இருங்கோன்னு சுவாமி. 1000 வருஷத்துக்கு அப்புறம் நான் வரேன், சாப விமோச்சனம் கொடுக்குறேன்னுட்டு. உடனேலாம் கொடுக்க முடியாது, பண்ணின தப்புக்கு ஏதோ ஒரு தண்டனை கொடுத்தானுமோ இல்லையோ. இந்த 6 பேரும் பட்டமங்கைங்கிற ஊருக்கு, பட்டமங்கை பட்டமங்கலம் ரெண்டு பேர் சொல்கிறாரு, இன்றைக்கும் இருக்குது அந்த ஊர். அந்த இடத்துல ஒரு பெரிய ஆலமரம், அதுக்கு கீழே பாறை வடிவத்தில் இருந்த 6 பேரும் அந்த ஆலமரத்துலேருந்து இவ்வளோ சருகு இலை எல்லாம் விழுந்து மண்ணுகள்லாம் மூடி, விசேஷமாக ஒன்றும் தெரியாது அப்படி பார்க்குறதுக்கு. சாதாரணமாக அகலிக்கு சாபம் இப்படி தானே கொடுத்தார் கௌதமர் இல்லையா. கல்லுனா லிட்ரலி கல்லாக இல்லை, ஒரு கல்லுக்கு எப்படி எந்த விதமான அசைவும் உணர்வும் இல்லாமல் இருக்குமோ அப்படி இருந்துட்டேன். வெளியில் பார்க்க தெரியவும் தெரியாது. அப்படி ராமாவதாரத்துக்கு எத்தனையோ ஆண்டுகள் முன்னாடி நடந்து கொடுத்தது, உட்காண்டிருக்கா அப்படியே இல்லையா. ராமபிரான் வந்து அவருடைய திருவடி தூளி பட்டு காத்துல, அவர் கால் எடுத்து வைக்கல, அதனால சாப விமோச்சனம் ஆச்சுன்னு இருக்க இல்லையோ. அப்படி 1000 வருஷம் கல்லாக இருந்தாலாம், கொடியனர்கள் அறுவரும் நெடியவான் நிமிர்ந்து கார்படியும் பட்டமங்கை பால் அடியிருப்பார் ஐயாயினர். புழுதிபட 1000 வருஷம் இருந்திருக்கா, 1000 வருஷம் பூர்த்தி ஆயிடுத்து அப்படிங்கிறத சுவாமி வரார். அப்ப குலபூஷண பாண்டியனோட காலம், அது பூர்வ கதை. இது இப்போ நடக்கிறது, இதை லிங்க் பண்ணிட்டார் பரஞ்சோதி முனிவர். குலபூஷண பாண்டியன் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிற காலத்தில் அவனுக்கு இது தெரிஞ்சுதாங்கிறது சொல்லப்படலை, அவன் காலம் ஆட்சி காலம். சுவாமி கருணை கொண்டு அந்த இடத்துக்கு வந்து ஆவிர் பவிச்சார், தட்சிணாமூர்த்தி ரூபமாக. ஏன்னா அப்படி உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறது தானே இவன் வந்தா, அதனால் அந்த கோலத்திலேயே அவளுக்கு தரிசனம் கொடுத்து கருணை கண்களால் பார்க்க அந்த பாறைகள்லாம் ரூபம் மாறி கார்த்திகை பெண்களாக ஆகி அவர் திருவடியில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறா. சாபம் நீங்கித்து ஆணவமும் நீங்கித்து. எப்படி சொல்கிறார்,
ஸ்பர்சவேதி கல்பட்டு இரும்பு பொன்னானது போல மாறினார்கள். அவளுடைய அந்த பாபமும் சாபமும் பகவானுடைய திரு கண்கள் பட்டு கண்ணோக்கம் பட்டு சரியாச்சு. இப்போ பழைய கார்த்திகை பெண்களா இல்லாமல் எங்களை கருணை கொண்டு காப்பதற்காக 1000 வருஷம் ஆச்சுன்னு யார் கணக்கு வச்சுண்டா? உங்களுக்கு தான் தெரியும் அந்த கணக்கு. வந்துட்டேளே அப்படின்னு சுவாமி மேலே அவளுக்கு அன்பு பொங்கித்தான். அது நிறையும் அன்பெனும் நதி பொறையனும் கரை கடந்து இறைவன் இன்னொரு கடல் துறையின் வாய் மடுப்பவேங்கிற பரமேஸ்வரனுங்கிற சாகரம் சிவசாகரம் அந்த சாகரத்தில் இவாவோட பிரேமைங்கிற நதி போய் கலந்தது. சிவபெருமான் கடல் மாதிரி கருணை கடலாக இருக்கார். இவாளுடைய அன்புங்கிறது நிறையும் அன்பெனும் நதி அப்படியே கடந்து சுவாமியோட போய் கலக்க இந்த அன்புங்கிறது தான் நதியாம். ஏக்நாத் மகாராஜ் வந்து சொல்றார், பண்டரிபுரத்துக்கு போகணும், அவசியம் சுவாமி தரிசனம் பண்ணணும், சந்திரபாகான அதுக்கு பீமான்னு ஒரு பேர் உண்டாங்க, ஸ்நானம் பண்ணணும், பகவான் தரிசனம் பண்ணணும், எல்லாம் இருக்கு. ஆனால் ஏதோ ஜியோகிராஃபிக்கலாக ஏதோ ஒரு ஏரியான்னு நினச்சி கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. அதுவும் தான் காயாகி பண்டரி ஆத்மா விட்டல், இந்த உடம்பு தான் பண்டரி. காயாகி பண்டரி இந்த நிலை எப்படி வரும்னா, நிறைய தடவை நேராக பண்டரி புறமான அது வந்துடும். ஆத்மா விட்டல் நான் தோக்கேவள பாண்டூரங்க காயாகி பண்டரி ஆத்மா விட்டல். பண்டரிபுரத்தில் போனால் சந்திரபாகா பீமான்னு ஒரு நதி இருக்காமே அப்படின்னா, பாவபக்தி பீமா உதகத்தேவாகே பருவாசோபத்தாகே பாண்டூரங்க காயாகி பண்டரி ஆத்மா விட்டு. பாப பக்தி அன்பு பெருக்கெடுத்து ஓடக்கூடிய நிலையில மனசு இருந்ததுன்னா அதுதான் புண்ணிய தீர்த்தம். புண்ணிய தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணி சுவாமி தரிசனம் பண்ணும் பாலே இதுதான் அந்த தீர்த்தங்கிற. இவளுக்கு அன்பு நதி பெருகித்தான். அப்படி சுவாமியோட கலக்கிற நிலையில் இருக்கா, உடனே தன் குழந்தைக்கு பால் கொடுத்த அந்த 6 பேரையும் கிட்ட கூப்பிட்டு அவ சில சில கரங்களை வச்சு சுவாமி அனுகிரகம் பண்ணினார். பரமேஸ்வரன் பண்ணி இந்த 8 சித்தின்னு சொல்றேள், உங்களுக்கு ஸ்பெல்லிங் தெரியுமான்னு தெரியல, யாரோ சொல்லிவிட்டு திருப்பி சொல்லிட்டுருக்கேள் பாவம், அது என்னன்னு சொல்லிவிடுறேன், அது வேணும்னா தரேன், அது அவசியம் இல்லை, உங்களுக்கு பயன்படாது, நான் சொல்லிவிடுறேன், முதல்ல ஏதாச்சும் வேண்டான்னு சொல்ல மாட்டேன், வேணும்னா தரேன், அதுக்கும் மேலான அனுகிரகம் பண்ணுறேன். அணு மாதிரி ரொம்ப சின்னதாக கூடியது, சூக்ஷ்மமாக அது அணிமா, சமுத்திரம் மலையிலேருந்து எங்கும் பரவி பிரம்மாண்டமாக ரூபம் எடுக்கக்கூடியது அது மகிமா. அப்புறம் என்னன்னா, கனமான சரீரத்தையோ பொருளையோ லேசாக்குறது அது லஹிமா, ரொம்ப லேசாக இருக்கிற பொருளை பளுவாக்குறது அது கரிமா. அப்புறம் என்ன, பாதாளத்திலேருந்து பிரம்மலோகம் வரல எங்கேயும் நினைச்ச நிமிஷம் போய் சேர்ந்துடுறது இது பிராப்தி. பரகாய பிரவேசம் பண்ணுறதோ ஆகாச கமனம்னு ஆகாசத்தில் ட்ராவல் பண்ணுறதோ என்னென்ன வேணுமோ, இப்போ இன்ன பொருள் எனக்கு சாப்பிடணும்னு நினச்சேன்னா அந்த நிமிஷம் அது இருக்கும், விரும்பின போகங்கள்லாம் அனுபவிக்கிறது இது பிராகாமியம். படைத்தல் காத்தல் அழித்தல் உள்பட எல்லா தொழிலும் பண்ணக்கூடிய நிலை அது ஈசத்துவம். விஸ்வாமித்ரர் ஒரு சொர்க்கலோகத்தையே சிருஷ்டி பண்ணினார், திருசங்கு லோகம் இல்லையா, யார் சிருஷ்டி பண்ண முடியும்னா ஈஸ்வரன் தான் பண்ண முடியும். அன்னைக்கு அவர் அந்த பவர் வச்சுட்டு இருந்தார், தபஸ்னால சம்பாதிச்சது, ஆனால் அந்த சித்திகளால் நிம்மதியே இல்லைப்பா. வாழ்நாள் பூரா கஷ்டப்பட்டார். என்னைக்கு நீர் பிரம்ம ரிஷின்னு வசிஷ்டர் சொன்னார்னா, ஐயா நான் ஒன்றுமே இல்லை, இப்போ தான் நீ பிரம்ம ரிஷின்ட்டார். அந்த கர்வம் அடங்கிற முட்டுக்கும் எவ்வளவு பவர்ஸ் இருந்தாலும் அது இன்ஃப்ளேட் ஆகுமே தவிர ஈகோவை இல்லையா, பிரயோஜனம் இல்லையே. அப்படி எதுவும் செய்ய வல்லமையான ஒரு நிலை
சூப்பர் நேச்சுரல் பவர்ஸோ இந்த அல்பமான சித்திகள்லாம் பார்த்துட்டு ஏமாந்து விடப்படாது. அதெல்லாம் தெய்வத்தன்மையே இல்லை, டிவினிட்டிங்கிறது அங்கே கிடையவே கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஞானானந்த சுவாமி ஒருத்தர் கேட்டார், ஒரு பர்டிகுலர் ஒருத்தர் பேரை சொல்லி அவர் சித்திகள்லாம் பண்ணிட்டார், நீங்கள் அந்த மாதிரி பண்ணால் தேவையில்லையேன்னு. சுவாமி சொன்னார், எனக்கு அவருக்கு ஒரு ஒப்பந்தம் இருக்குது, இந்த மாதிரி யாராவது வந்தால் நான் அங்கே அனுப்பிச்சிடுவேன், ஆன்மீகமாக யாராவது அங்கே போனால் அவர் இங்கே அனுப்பிச்சிடுவேன், எனக்கு அக்ரிமெண்ட்டை மீறது இல்லைன்னு. இங்கேயும் அற்புதம் நடக்கிறதே தெரியாதோ, அயோக்கியனாக வர்றவன் நல்லவனாக மாறி போகிறான், கருமியாக வர்றவன் வள்ளலாக மாறி போகிறான், அதெல்லாம் அதிசயம் இல்லையான்னு சாமி. டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதுதான் அனுகிரகம். ஒரு மகான் கிட்ட இத்தனை வருஷம் இருந்திருக்கோம்னா நம்ம பாஸ்ட் லைஃப்பை நினச்சி பார்த்தா இவர் மட்டும் இல்லைன்னா என் கதி என்ன ஆயிருக்கும்னு. எங்கேயோ எப்படியோ சுத்தின்னு இருக்க வேண்டிய ஒரு அல்பம்னா என்னை இப்படி உட்காந்து வச்சிருக்காரே அப்படின்னு நினச்சுட்டா அதுதான் சித்தி, அதுதான் சித்தி. இதெல்லாம் விஷயமா? அப்படி ஈசத்துவம் வசித்துவம்ங்கிறது என்ன? மிருகங்கள், பசுக்கள், பட்சிகள், மனுஷால், ராட்சசா யாரையுமே கண்ட்ரோல் பண்ண முடியணும், இதுதான் அஷ்டமா சித்திகள். இதெல்லாம் வந்ததுன்னா நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், அதனால் கர்வம் வந்து நாசமாக போவே. உங்களுக்கு என்ன வேணும்னு சாமி எங்களை விட்டுருக்கோம், தெரியாமல் கேட்டுட்டோம். என்னுடைய வேண்டாம், நான் தூக்கிப்பட்ட குப்பைகள் வேணுமா நான் வேணுமான்னு கேட்குறேன் சார், கழிச்சு கட்டின பொருள் வேணுமா இல்லை நானே வேணுமான்னு கேட்குறேன். துரியோதனங்கிட்ட கிருஷ்ணா தானே கேட்டேன், என் சைன்யம் வேணுமா நான் வேணுமான்னு கேட்டேன், உன்னை வச்சு நான் என்ன பண்ணுறதுன்னு நான் துரியோதனன் ஆசைடு, நீ ஆயுதம் எடுத்து சண்டை பட மாட்டேங்கிற, உன்னை வச்சு நான் என்ன பண்ணுறது, உன் நாராயண சைன்யம் தான் வேணும்னா. அர்ஜுனங்கிட்ட கேட்குறேன், இல்லை நான் தான் முதல்ல வந்தேன், நான் சொன்னதுக்கப்புறம் பாக்கி தான் சொல்லணும்னா. இல்லை முதல்ல என்ன கேட்டிருந்தாலும் நான் தான் சொல்லிப்பேன், எனக்கு நீ தான் வேணும் சைன்யம் வேணான்னுட்டான் இல்லையா. பகவான் தான் வேணும், அவரோட கிருபைதான் வேணும். சுவாமி சொல்றார், இதுதான் சரியான பதில். என்கிட்ட அன்புள்ள பக்தாலும் யோகிகளும் இந்த சக்திகள்லாம் அவளுக்கு இயல்பாவே வரும், மதிக்கவே மாட்டாங்கிறது, அதெல்லாம் லட்சியம் பண்ண மாட்டா அவள்லாம். அவளுக்கு என் கருணை, என் கிருபை, என் மேல பக்தி, என் அடியார்கள் மேல பக்தி, அவளுக்கு சேவை, இதை தவிர எதையும் விரும்ப மாட்டா, அதுதான் உண்மையான வரம் அப்படின்னு சொல்ல, அந்த கார்த்திகை பெண்கள் சுவாமியை வணங்கி இந்த அல்ப ஆசைகளை விட்டுட்டு அவ கைலாச பர்வதத்துக்கு போய் சேர்ந்தா அப்படின்னு இந்த படலத்தை பூர்த்தி பண்ணேன். அடுத்த படலத்தை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். நம்ம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவ்.